எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு உரைக்காதா? இந்தா இந்த பணத்தை வச்சுக்க. இதை வச்சும் குடிச்சிடாத. வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு வாங்கி போடு. இவனையும் நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. ஏய், கீழே இறங்கிடி. அத சொல்றதுக்கு நீ யாரு? இந்த வண்டி எங்க மாமாவுக்கு சொந்தம். ஓ, நீ அவருக்கு மச்சானா? அப்போ நீயும் எனக்கு வேண்டியவன் தான். வந்து உட்காரு. இப்ப மரியாதையா வண்டியை விட்டு இறங்க போறியா? இல்ல உன்னை இத சாக்கா வச்சு என்ன தொடணும்னு நினைச்சியா? என்ன பண்றது, எப்படியாவது என்ன தொடணும்னு எல்லா ஆம்பளைங்களும் அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இறங்கடி. கஜாவ், கஜாவ். என்ன மாமா? சிந்தாமணி எதுக்கு வண்டியில இருந்து கீழே தள்ளின? எதுக்கு தள்ளின சொல்லு. பின்ன என்ன பண்ணணும் மாமா? எங்க அக்கா உட்கார வேண்டிய இடத்துல வேற எவ்வளவு உட்கார்ந்துகிட்டு இருந்தா சும்மா இருக்க சொல்றீங்களா? அங்க யார் உட்கார்ந்து யார் உட்கார கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நீ இல்ல, நான். போ போய் அவகிட்ட செஞ்சு தப்புக்கு மன்னிப்பு கேளு. நான் அவளை மன்னிப்பு கேட்கணுமா? கஜா, அப்பா மாமா என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அம்மா உட்கார வேண்டிய இடத்துல வேற ஒருத்தி உட்காந்தா மாமா பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ? கஜா, முதல்ல போய் அவகிட்ட மன்னிப்பு கேளு. நான் எந்த தப்பும் பண்ணல மாமா. சபாஷ். ரெண்டு பேரும் எடுத்து பேசுறீங்களா? நல்லா இருக்கு லட்சுமி. பொண்ணு என் தம்பியை நல்லா வளர்த்து வச்சிருக்கேன். சின்னவங்க பெரியவன் மரியாதை இல்லை. இந்த வீட்டில் எனக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. கஜா, சிந்தாமணி கிட்ட போய் நீ மன்னிப்பு கேளு. எனக்கா நீ அதே பேச்சு பேசுற? எனக்கு சுயமரியாதை கௌரவம் எதுவுமே இல்லையா? நிலுக்கா, நீ எங்க போற? சிந்தாமணி வீட்டுக்கு. அக்கா, உனக்கு உன்னோட சுயமரியாதை எவ்வளவு முக்கியமோ எனக்கு என் புருஷனோட கௌரவம் அதை விட ரொம்ப முக்கியம்டா. நீங்க அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கலனாலும் நான் கொடுப்பேன்டா. அவருடைய மனசை நோகடிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. வேண்டாக்கா, உன்னோட மனசும் மாமா மனசும் வேதனைப்படும்னா நான் என் சுயமரியாதையும் கௌரவத்தையும் விட்டு கொடுத்துடுறேன். நானே அவகிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். போன காரியம் முடிஞ்சதா? மகாராணி அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டியா? முன்ன பின்ன யோசிக்கிற பழக்கமே இல்லையா உனக்கு? யார் என்ன சொன்னாலும் தலையாட்டிடுவ, எது செய்ய சொன்னாலும் செஞ்சிடுவ. ஆமா, எங்க அக்கா சந்தோஷத்துக்காகவும் எங்க மாமா கௌரவத்துக்காகவும் நான் எதை வேணாலும் செய்வேன். ஏன் தெரியுமா, நான் இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி அக்கா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா, உங்க மாமா எனக்கு எப்படி கடவுளோ உனக்கும் கடவுள் தாண்டான்னு. இன்னைக்கு அந்த கடவுளே தப்பு செஞ்சுட்டாரே. கீதா, நாம தப்பு செஞ்சா நம்மள தண்டிக்கிறதுக்கு கடவுள் இருக்காரு. ஆனா அந்த கடவுளே தப்பு செஞ்சா அதான் சரியான வழின்னு நினைச்சு ஒதுங்கிடணும். இல்ல நம்ம வழியை நாம பாத்துக்கணும், ஆனா குத்தி காட்டக்கூடாது. கீதா, அப்படின்னா நீ அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டுவ. கீதா, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க, நான் என்ன மாத்திக்க முடியாது. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுனால தாய் பாசத்தை இந்த நாள் வரைக்கும் நான் இழக்கல. எனக்கு தாய்க்கு தாயா இருந்து பாத்துக்கிட்ட அக்கா. தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும் வேறுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை எங்க அக்கா பொய்ன்னு நிரூபிச்சுட்டா. ஆமா, எனக்கு அவங்க அக்கா மட்டும் இல்லை, எனக்கு தாயும் கூட. உங்க அக்கா உனக்கு தாய் தான் ஒத்துக்கிறேன், அவங்க பேச்சு கேட்கறதுல நியாயம் இருக்கு. ஆனா தப்பா நடந்துக்கிற உங்க மாமா பேச்சு கேட்கறது தப்பு இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது கீதா. எனக்கு எங்க அக்கா தான் உலகம். எங்க அக்காவுக்கு மாமா கடவுள். எங்க அக்கா சந்தோஷமா இருக்கிறதுக்காக என் உயிரை வேணாலும் கொடுக்க தயாரா இருக்க. அழகு, நீ என்ன வேணா சொல்லு, என்ன கேட்டா விஸ்கில இருக்கிற கிக்கு வேற எதுலயுமே கிடையாது. ருத்ரனா, ஐயோ ஐயோ ஐயோ, என் தலையில சுத்தி எடுத்து டமார் டமார் டமால் அடிக்கிற மாதிரி இருக்குடா. அந்த கஜா நம்ம ருத்ரனை எடுத்துட்டு போய் நடு ரோட்ல எல்லார் முன்னாடியும் தெருநாய அடிக்கிற மாதிரி அடிச்சானே, அத பார்த்து இந்த ஊருக்காரங்கெல்லாம் அப்படின்னு துப்புனது நமக்கு அவமானம் தானடா, அவமானம் தானே. அத அந்த ருத்ரனே பெருசா எடுத்துக்கல, நீ எதுக்காக ஃபீல் பண்ற? ஏய், என்னடா லூசு மாதிரி பேசுற, பைத்தியக்காரா பைத்தியக்காரா. என்னது? ருத்ரன் யாருடா? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுடா. அவர் அடிச்சா என்ன அடிச்சா மாதிரி, அவருக்கு ஒரு அவமானம்னா எனக்கும் தாண்டா. கரெக்டா இல்லையா? கரெக்ட். அந்த அவமானத்தை இப்ப நினைச்சாலும் என் ரத்தம் சும்மா கொந்தளிக்குது தெரியுமா? இல்லையா? நல்லா தானே இருக்கே. மூடா பேமானி, மச்சாங்காரன் ருத்ரனை போட்டு புரட்டி புரட்டி எடுக்கும் போது மாமங்காரன் சைலண்டா எப்போ வரான் எப்போ போறான்னு யாருக்கு தெரியுது? நீ சும்மா இருந்தா எதுக்குடா? பாவம், பகல்ல எல்லாருக்கும் தெரியற மாதிரி வர முடியுமா? என்னடா பேசுறனே, சிந்தாமணியும் ஒரு பொண்ணு தானடா, அவளுக்கும் ஆசாபாசங்கள் இருக்காதாடா? இது வரைக்கும் ஒரு நாளாவது சினிமா கூட்டு போயிருக்கானா, கோயிலுக்கு கூட்டு போயிருக்கானா? அவளோ ஏன் அவ மனசுல என்ன இருக்கு, என்ன வேணும், என்ன வேண்டாம் ஏதாவது கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கானா? அதுவே நானா இருந்திருந்தேன்னு வச்சுக்க, அந்த சிந்தாமணியும் அவங்க அண்ணனையும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கூத்தாடி இருப்பண்டா. டே அழகு, நான் பத்த வச்சது எவ்வளவு தூரம் பரவுன்னு பாரு. உனக்கு கிட்னி இருக்குன்னா? ஏன்னா அது கிட்னி இல்லடா, வேற என்னது? லிவர். போடா லூசே. என்னது? இல்ல, நீ கரெக்ட்டா சொன்னேன்னு சொன்னே. மாமா மாமா, என்ன மாமா நீங்க எப்ப வருவீங்கன்னு தெரியாது, எப்ப போவீங்கன்னு தெரியாது. ஒரு நாளாவது என் தங்கச்சியோட நல்லது கேட்டது யோசிச்சிங்களா? அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கீங்களா? பாவம், அவளுக்கும் உங்க கூட வரணுங்கிற ஆசை இருக்கும்ல, ஆனா கேட்க தான் கூச்சப்படுறா. என்னமா பேசாம இருக்க? கேளு. பரவாயில்ல விடுனா, என்ன 4 பேர் இருக்கிற இடத்த கூட்டிட்டு போனா இவரோட கௌரவம் பாழா போயிடும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நேர வரப்ப நானே கூட்டிட்டு போறேன். அக்கா, கீதா, சீக்கிரம் வாங்க. இருடா வரோம். ஏன் இவ்வளவு அவசரப்படுற? மாமா கோயிலுக்கு போயிட்டாரு. வாங்க சீக்கிரம் வாங்க. வாங்க. அண்ணா, நாம நினைச்சது நடக்குமா? நடக்கும் மாவா? பாத்துக்கிட்டே இரு. உனக்கே புரியும். ஒருவேளை நடக்காம போனா? नमस्कार वणक्कम அம்மாவும் குழந்தையும் பூஜைக்கு வரலையா? வருவாங்க, நீங்க ஆரம்பிங்க. வருவாங்களா? வருவாங்களா என்னடா வருவாங்க. அண்ணா அங்க பாருண்ணா. எங்கடா? அங்க பாருண்ணா. எங்கடா? அங்க பாருண்ணா. அழகு என்னடா இப்படி ஆயிடுச்சு? உனக்கு இப்படி ஆயிருக்க கூடாதுண்ணா. எந்த தருதல நான் உனக்கு ஐடியா கொடுத்தது? இதாண்டா தருதல. என்ன அப்படி பாக்குறீங்க? வாங்கிக்கோங்க. நிறுத்துங்க. கடவுளுக்கு சாத்துறதுக்காக துணியை கொடுக்குற அருகது அக்காவுக்கு மட்டும்தான் இருக்கு. இவளுக்கு கஜா மாமா, எங்க அக்கா அக்னி சாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதனால தான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் எங்க அக்காவுக்கு மரியாதை கொடுக்கறாங்க. இந்த கடவுள் பூஜை உங்க ரெண்டு பேர் கையால தான் நடக்கணும். பூஜை யார் கையால நடக்கணும் யார் கையால நடக்கூடாது முடிவு பண்ண வேண்டியதுன்னா பூசாரியா தட்ட வாங்கிக்கோங்க. இன்னைக்கு சிந்தாமணி கையால தான் பூஜை நடக்கணும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நீ வாயை மூடுற. நான் எங்க வாயை மூடணும்? மாமா சொன்னா சரி, மாமா சொன்னா சரின்னு அவர் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சேன். இன்னைக்கு உனக்கு அநியாயம் நடந்துகிட்டு இருந்தாலும் நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? இன்னைக்கு மாமா மட்டும் இல்ல, அந்த கடவுளை வந்து குறுக்க நின்னாலும் இந்த பூஜையை நான் நடக்க விட மாட்டேன். ஏன் உப்பு திரட்டி என்னைய எதிர்த்து பேசுறியா? அந்த விசுவாசம் இருக்கிறதுனால தான் நீங்க செய்யறது தப்புன்னு எடுத்து சொல்லி உங்க தப்பை திருத்திக்க சொல்றேன். அத சொல்றதுக்கு நீ யாரா? ருத்ரா, தட்ட பூசாரிட்ட கொடு. யார் குறுக்க வராங்கன்னு நான் பாக்குறேன். பூசாரியா வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. ஒரு அடி எடுத்து வச்ச வெட்டி போட்டு. அவ்வளவு தைரியம் வந்துச்சு உனக்கு? வெட்றா, வெட்றா, வெட்டு. தைரியம் தான் வெட்றா. வெட்டு, வெட்டுங்கிறல. நட்டபையா, நாங்களும் அப்போல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். என்னங்க இது கோயில தேவையில்லாத வம்பு சண்டை? ரோல் இது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். யாரும் தலையிடாதீங்க. இங்க பாருங்க, இந்த ஊருக்கு நீங்க நாட்டாமங்கிறதுனால இந்த புனிதமான இடத்துல நீங்க என்ன செஞ்சாலும் அதை நாங்க பாத்துட்டு சும்மா இருக்கணும்ங்கறீங்களா? இவ்வளவு எனக்கு பிடிச்சிருக்கு. இவ்வளவு கூட்டிட்டு வர்றது ஏன் இஷ்டம்? உங்க விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. பக்கத்து வீடு தானே எரியுதுன்னு சும்மா இருந்தா அது இந்த ஊரை எரிச்சு சாம்பல் ஆக்கிடும். என்னையா பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க? கிளி மாதிரி பொண்டாட்டிய வீட்டுல வச்சுக்கிட்டு இவருக்கு என்ன கேடு காலமா? கல்யாண வயசுல பொண்ணு இருக்க வெக்கமே இல்ல. சூடு சொன்னே இல்ல. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இன்னும் எப்படி நிக்கிறாரோ பாரு. இந்த ஒரு அடி முன்ன எடுத்து வச்சினா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். மாமா யாரா உனக்கு மாமா? இந்த வீட்ல கால் வைக்க கூட அருகதை இல்லாத ஒண்ண இங்க கூட்டிட்டு வந்து சோறு போட்டு வளர்த்ததுக்கு எத்தனை வருஷமா நான் கட்டி காத்த மான மரியாதை எல்லாத்தையும் ஊர்க்காரங்க முன்னாடி நாசப்படுத்திட்டேடா. மாமா நான் சொல்றத கேளுங்க. உன் பேச்ச நான் ஏன்டா கேட்கணும்? எனக்கு இது வரைக்கும் சொல்லித்தா பழக்கம் கேட்டு பழக்கம் இல்ல. இந்த வீட்ல இனிமே உனக்கு இடம் இல்ல, போயிடு. அக்கா நீயாவது சொல்லுக்கா, நான் செஞ்சது தப்பா? தப்புதா, என் புருஷன் செஞ்சது தப்பாவே இருக்கலாம். ஆனா அதை தட்டி கேட்கிற அதிகாரம் உனக்கு கிடையாது. கீதா நீயாவது எங்க அப்பா சொன்னது உனக்கு உரைக்கலையா? நீ செஞ்ச நல்ல காரியத்துக்கு உன்னை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடணுங்கிறியா? என்ன பேசுற கீதா? அப்ப நீ எனக்கு ஆதரிச்சது பெரும் பொய்யா? என்னது? என் பொண்ணையே காதலிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சடா? ஏய் நான் உன்னை காதலிக்கிறேன்னு எப்ப சொன்னேன்? ஏதோ தாய் மாமன்னு கொஞ்சம் நெருங்கி பழகுனா அத காதல்ல தப்பா புரிஞ்சுக்கிறதா? உண்மையை சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு என்ன அருகதை இருக்கு? ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. எங்க அப்பா எல்லா மிருகங்களையும் வளர்க்கிறாரு, அதுல நீ ஒண்ணு. நாய்க்கு சோறு போடுறப்போ அது கைய கடிக்க வந்தா அதை விரட்டி அடிக்காம இருக்க முடியாது, ஏன்னா அதுக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அப்பா இன்னும் என்ன இவர்கிட்ட பேச்சு? இத்தனை வருஷமா இவர் செஞ்ச கூலிக்கு 5 10 தூக்கி எறிஞ்சு விரட்டி அடிங்க. அவ என்னோட பொண்ணுடா. அக்கா என்னக்கா இதெல்லாம்? ஓ முன்னாடியே மாமாவும் கீதாவும் என்ன பேச்சு பேசுறாங்க? அவங்க பேசுறதுல என்னடா தப்பு இருக்கு? ஆமா நீ கோலிக்காரந்தா, பாசா நேசத்துக்குலாம் இடம் கிடையாது. அவங்க மனிதாபிமானங்கிற வார்த்தையை மறந்துட்டாங்க, அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. கால நேரம் பார்க்காம நீ செஞ்சது எல்லாத்தையும் அவங்க மறந்துட்டாங்க. இது அவங்க வீடுப்பா, அவங்க விருப்பப்பட்டா இருக்க சொல்லுவாங்க, இல்லைன்னா துரத்தி வெளியே அனுப்பிடுவாங்க. நான் பேசுனது எல்லாத்தையும் கேட்டோம், இன்னும் ஏண்டா இங்கேயே நிக்கிற? போடா போயேண்டா. இனி ஒரு நிமிஷம் கூட நீ என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது, இந்த வீட்டுல இருக்கவும் கூடாது. போடா போடா. நம்மில் உள்ள பந்தம் உண்மை தானே சொல்லும், உயிரில் கலந்து நிற்கும். கையை பிடிச்சு நடந்த அரசனும் 40 ஏக்கர் இருக்கிற இந்த துரசாமியும் ஒன்னாயிடுவோமா? என்ன துரசாமி என்ன பிரச்சனை? இன்னும் என்னென்ன நடக்கணும்? இந்த கூறுகட்ட பய காலடா கழுத, எனக்கு சமமா உட்காந்து சீட்டாடுறதே பெரிய விஷயம், இதுல கையில ஸ்டைல சிகரெட் வேற. என் வண்டி கழுவு கூட லாய்க்கு இல்லாத பய போறம்போக்கு. நானே மானம் கெட்டு போய் உங்க கூட உட்கார்ந்து சீட்டு விளையாடிக்கிட்டு இருக்கேன். எப்படி இருந்தடா துரசாமி, இப்படி ஐடியாடா. கவலைப்படாத துரசாமி, என் தங்க ஒரு அவகாசத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனுக்கு சாவுமணி, உனக்கு சிந்தாமணி. உண்மையா தான் சொல்றீங்களா? சத்தியமா சொல்றேன். அப்படின்னா இப்ப பாருங்க ஆட்டத்தை. முதல்ல காடை புடிச்சு காட்டு, அப்புறமா ஆட்டத்தை காமிக்கலாம். இன்னையில இருந்து உங்க கூட நான் சீட்டை விளையாட மாட்டேன். டேய், எதுக்குடா இப்ப சீட்டு தூக்கி போட்ட? தடியன் கூடலாம் ஆட மாட்டேன். ஒன்ன மாதிரி தான் எவனோ ஒருத்தன் ஏதோ கழுவ தெரியாம எதையோ கோணலா இருக்குன்னு சொன்னானா. ஒன்ன மாதிரி தான் எவனோ ஒருத்தன் ஏதோ கழுவ தெரியாம எதையோ கோணலா இருக்குன்னு சொன்னானா. கஜா, இப்படி எவ்வளவு நேரம் தான் யோசிப்பேடா? உனக்கு பசிக்கல? எனக்காக ஒரு வாய் சாப்பிடுப்பா. எனக்கு சுத்தமா சாப்பிட பிடிக்கலமா. அக்காங்க எப்படி இருக்காளோ என்னமோ. அக்கா 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 விட்டா உனக்கு வேற நினைப்பே கிடையாதா? அம்மா, நீ என்ன பெத்ததோட சரி, எனக்கு நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டினது அக்கா தான். அக்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா? பிள்ளைங்க தப்பு செஞ்சா தாய் கோச்சுக்குவா, பிள்ளைங்க கண்ணீர் விட்டா அந்த வேதனைய பார்த்துக்கிட்டு ஒரு தாயால சும்மா இருக்க முடியாதுமா. எங்க அக்கா எனக்கு தாய் மாதிரி, தாய் மாதிரி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அக்கா தான் எனக்கு உலகம். எங்க அக்காவுக்கு எங்க மாமா கடவுள். எங்க அக்கா சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் என் உயிரை வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கேன். கீதா, உன் கால் எடுத்துங்க வை. எதுக்கு மாமா? வை சொல்றேன். ஹாய் கொலுசு எப்ப வாங்கின மாமா? இன்னைக்கு சந்தைக்கு போனல, வர வழியில கடையில கொலுசை பார்த்தேன். நீ ஞாபகத்துக்கு வந்த உடனே வாங்கிட்டேன். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இன்னொரு கொலுசு எங்க மாமா? அது கடைக்காரன் ஜோடி 400 ரூபாய் சொன்னா, என்கிட்ட 200 ரூபாய் தான் இருந்தது. அதான் ஒண்ணு தான் வாங்கிட்டு வந்தேன். என்ன மாமா, ஒரு கொலுசு யாராவது வாங்குவாங்களா? அந்த கடைக்காரனும் இதே கேள்வியை தான் கேட்டான். நான் எவ்வளவு புத்திசாலின்னு அவனுக்கு தெரியாது பாவம். நீ புத்திசாலி இல்லையா பின்ன? ஜோடி கொலுசுல ஒரு கொலுசை நான் வாங்கிட்டேன். அந்த இன்னொரு கொலுச எவன் வாங்குவா சொல்லு? அதனால சீக்கிரமா பணத்தை சேர்த்து அந்த இன்னொரு கொலுசு வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுக்கறேன். நான் இப்படி உனக்கு வேண்டாதவன் ஆயிட்டேன். நான் கொடுத்த கொலுசு கூட உனக்கு வேண்டாமா? அது இல்ல மாமா, இது நீ போட்ட கொலுசு இல்ல. இன்னொன்னு, இத உன் கையில போட்டுக்கணும் தான் நான் இங்க வந்தேன். இந்த கொலுசை போட்டு விடுறதுக்கு கூலி எவ்வளவு கொடுப்பீங்க? அப்படி பேசாத மாமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நான் அப்ப அப்படி பேசினது தப்புதான். இதுல உன் தப்பு என்ன இருக்கு? ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு ஒரு வேலைக்காரனோட எப்படி பேசுறமோ அப்படிதான் பேசினேன். அதுக்காக நான் ஒன்னும் வருத்தப்படல. தப்பெல்லாம் என்னதுதான் மாமா. அன்னைக்கு நானும் உன் பக்கம் பேசியிருந்தா உனக்கு ஏதாவது அப்பா தீங்கு செஞ்சிடுவாரோன்னு பயந்து போய்தான் நான் அப்படி பேசிட்டேன். என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ மாமா. நான் ஏற்கனவே அக்காவை விட்டு பிரிஞ்சு பாதி செத்துக்கிட்டு இருக்கேன். நீ முழுசா என்ன கொன்னுடாத. என்ன நம்பு மாமா, என் மனசு போற நீதான் இருக்க. அதுல வேற யாருக்கும் இடம் இல்ல. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இன்னொரு தடவை என்ன பார்க்கணும்னு முயற்சி பண்ணாத. கீதா, கேட்டீங்களா பாட்டி மாமா என்ன சொல்லிட்டு போனாருன்னு? இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. இத பாருமா, உன் தப்பு எதுவும் இல்ல. எனக்கு எல்லாம் தெரியுமா. அழாதம்மா. அம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. இந்த கஷ்டமும் கண்ணீரும் ரொம்ப நாளைக்கு இருக்காதும்மா. கூடிய சீக்கிரமே உனக்கு நல்ல நேரம் வரும். எப்போ வரும்? எல்லாத்தையும் அந்த ஆண்டவன் முடிவு பண்ணுவான். அவன் என்ன முடிவு பண்றது? நான் முடிவு பண்ற பாருங்க. வாமா. உன்னை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேமா. என்ன பாட்டி? ஒண்ணு இல்ல, அந்த தண்ணியில ஏதோ மிதக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, என்ன பாட்டி? ஏய் அருமை பேத்தியே, மூழ்கடி. எதுக்கு பாட்டி மூழ்கணும்? அவ வரணுமா வேண்டாமா? வரணும். அப்ப மூழ்கு. டேய் கஜா, மூழ்கு மூழ்கு. கீதா தண்ணியில மூழ்கிட்டா, சீக்கிரம் வா. ஐயோ கடவுளே, நான் வந்துட்டேன் வந்துட்டேன். காப்பாத்திரண்டி, நிச்சயம் நான் காப்பாத்திடுறேன். என்ன பண்ண போறீங்க? காப்பாத்த வேண்டாமா, பேத்தி மூழ்கிக்கிட்டு இருக்கா. அப்ப குதிங்க. மூடிக்கிட்டு போங்க போங்க. ஊன்னா ஆகாயத்தை பாப்பீங்க. கஜா வந்து காப்பாத்துடா, உங்க அக்கா பொண்ணு தண்ணியில மூழ்கிட்டா. கஜா காப்பாத்துடா, சீக்கிரம்டா. மாமா ஜாக்கிரதை. கஜா என்ன பாக்குறீங்க? வாங்க.